Hi viewers, Assalamu alaikum. Welcome to Plates of Flavor. Friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய சேனல்ல first time visit பண்றவங்க please do subscribe, do support. அதே மாதிரி பக்கத்துல இருக்க bell பட்டனை மறக்காம press பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அன்னனைக்கு notification வந்து சேரும். இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா स्पिनाच அதாவது பாலக் கீரை பாலக் பன்னீர் புலாவ் அது மாதிரி நான் பாலக் கீரையை வாங்கி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த கீரையில பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படினு சொல்வாங்க அதுக்கு அப்புறம் ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது கேன்சர் வராம தடுக்குது இது ডেইলি கூட நம்ம எடுத்துக்கலாம் பொரியலாவும் சாப்பிடலாம் இன்னைக்கு நான் வந்து பாலக் பன்னீர் பன்னீர் போட்டு பண்ணப் போறேன் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது வந்து ரெண்டு கட்டு வாங்கி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பன்னீர் பன்னீர் பாருங்க கோட்டேஜ் பன்னீர் எடுத்துக்கங்க அதுக்கு அப்புறம் இது வந்து மீல் மேக்கர் இது ஒரு 100 கிராம் எடுத்து அது ஊற வச்சி தண்ணில அதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் பெரிய சைஸ் தான் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் அஞ்சு பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நடுவுல அஞ்சு பல்லு பூண்டு அது நல்லா கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி அதையும் தட்டி வச்சிருக்கேன் உப்பு தேவையான அளவு அதுக்கு அப்புறம் இது பாத்தீங்கன்னா கேஷூஸ் கொஞ்சோண்டு அதுவும் ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துக்கங்க அதுக்கு அப்புறம் ரெண்டு பே லீஃப் அதுக்கு அப்புறம் சும்மா சின்னமன் ஒரு பட்டை சின்னமன் இது வந்து பாரு ஸ்டார் ஆனிஸ் அப்படினு அன்னாசிப்பூ அப்படினு சொல்லுவாங்க அதுக்கு அப்புறம் இது லவங்கம் நாலு எடுத்து வச்சிருக்கேன் ரைசின்ஸ் அதாவது திராட்சை இது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் தேவை அதுக்கு அப்புறம் இது வந்து கோகனட் மில்க் இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு கோகனட் மில்க் இது வந்து 250 ml எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு பாஸ்மதி ரைஸ் இதுக்கு தேவை வந்து பாஸ்மதி ரைஸ் இங்க பாருங்க 1/2 கிலோ 250 கிராம்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம பன்னீரை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் oil போட்டு அதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில நம்ம oil போட்டுக்கலாம் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil போட்டுக்கோங்க சூடாயிடுச்சு இப்போ நம்ம இதல பண்ணிக்கலாம் கொஞ்சம் brown color ஆகற வரைக்கும் இத ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துறலாம் ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எடுத்துறலாம் கடாயை வச்சுக்கலாம் எங்கிட்ட ஸ்மால் சைஸ் இல்ல அதனால கொஞ்சம் பிக் சைஸ் வச்சிருக்கேன் இதல நம்ம கொஞ்சம் oil போட்டுக்கலாம் ஒரு சும்மா ஒரு 50 ml க்கு oil போட்டுக்கங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இங்க பாருங்க பே லீஃப் சின்னமன் ஸ்டார் ஆனிஸ் அதாவது அன்னாசிப்பூ க்ளோவ்ஸ் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டா அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல முந்திரி முந்திரி திராட்சை ரெண்டத்தையும் போட்டுறலாம் முந்திரி திராட்சை ஆப்ஷனல் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க போட்டுக்கலாம் இல்லன்னா வேண்டாம் அது போட்டீங்கனா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் அதனால தான் ஆனியன் பச்சை மிளகாய் போட்டுடலாம் ஆனியன் ஃப்ரை ஆகும்போது அது கூட சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் எதுக்குன்னா சீக்கிரமா ஆனியன் ஃப்ரை ஆயிடும் அதனால உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட் கேட்ட மாதிரி பார்த்து போட்டுக்கங்க வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு இதையும் இதையும் போட்டு வதக்கிடலாம் நெக்ஸ்ட் நம்ம இந்த மீல் மேக்கரை போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணலாம் அப்படியே ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து வச்சிருக்கோம்ல ஸ்பினாச் அதை எடுத்து போட்டுடலாம் நல்லா கீரை வதங்க வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் கீரை நம்ம அப்படியே இந்த மாதிரி பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தா சில பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி புலவ் மாதிரி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரை ஆச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம எடுத்து பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த கீரை நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி போட்டுக்கலாம் கீரை ஃப்ரை ஆச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல கோகோனட் மில்க் அதை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து 250 ml இருக்கு ஆட் பண்ணிக்கங்க அப்போ நான் இந்த கிளாஸ்ல இதுல இருந்து தான் நான் அரிசி அளந்து எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு ஒரு கப் எடுத்துக்கேன் இதுல
அதுக்காக இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம்னா நம்ம 1 கப் 1/2 கப் தண்ணி போட்டுக்கலாம் இப்போ அந்த கோகனட் மில் வந்து எனக்கு 1 கப் இருந்தது இப்போ நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் 1க்கு 1/2 அவ்வளவுதான் தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசி போட்டுறலாம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு குக் பண்ண விடுங்க தண்ணி கொதிக்கட்டும் लो फ्लेम मूडी मूडी और 10 मिनट्स அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம் வந்து வந்து சரியா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க நான் மூடி போடுறேன் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்க்கலாம் இது கொஞ்ச நேரம் குக்க ஆகட்டும் தண்ணி எல்லாம் இன்னும் ட்ரை ஆகல ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்த்துக்கலாம் தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு இப்போ நாம என்ன பண்ணலாம் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம வந்து தம் கொடுத்துடலாம் அதுக்காக என்ன பண்ணனும் நீங்க பண்ற இந்த மாதிரி ஒரு ப்ளேட் வச்சா அது கீழ வச்சு வெச்சிருங்க ஏன்னா அப்பதான் தீயாது கிட்ட வந்து மூடிடுங்க க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து 5 மினிட்ஸ்க்கு ஃப்ளேம் ஹைல வெச்சிருங்க 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம லோ ஃப்ளேம்ல வெச்சிட்டு 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்ல வெச்சு தம் பண்ண விடுங்க அதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணுங்க தம் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் அவ்வளவுதான் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு வெந்துருச்சு பாத்தீங்களா पसंग वीडियो பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க थैंक यू அல்லாஹ் ஹாஃபிஸ்